தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் ஆடி பூர விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் ஆடி பிரம்மோற்சவ கொடியேற்று விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பராசக்தி அம்மனுக்கு வளையல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு பக்தர்கள் வளையல் அணிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு வளைகாப்பு நடைபெற்றது. அப்போது 50 பெண்களுக்கு 7 வகையான பிரசாதங்கள் பரிமாறப்பட்டன. ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியை முன்னிட்டு திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள உடையார்குடியில் மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை உள்ளிட்ட ஊர்களிலும் அம்மன் கோயில்களில் ஆடிப்பூர வழிபாடு நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.